சலாத்தனாரியா அக்னி பூஜைக்கு சமம் என்றீர்கள், ஆனால் அதை ஓதுபவர்களின் தேவையில் நிறைவேறுகிறதே. எப்படி சலாத்தனாரியா ஓதலாமா ஓதக்கூடாதா? திருப்பதி வெங்கடாச்சலபதியில் போயிட்டு கேளுங்க, தேவை நிறைவேறிச்சாண்டே நிறைவேறிச்சுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியில் போய் உண்டியில் போய் போட்டு வந்திருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போனியப்பா வேலைனா, ஐயோ ஏன் தாராளமாக நிறைவேறிச்சே அப்படி, அவன் வெங்கடாச்சலபதியில் போய் உண்டியில் போடலாமா? வேளாங்கண்ணி மாதாட்ட போயிட்டு வந்து கேளுங்க, ஏன் போயிட்டு வந்து வேலை காரியம் நிறைவேறிச்சா? ஆ நிறைவேறிச்சுங்க. அப்ப வேளாங்கண்ணி மாதாட்ட போலாமா? சலாத்தனாரியா ஓதுறதுனால தேவைகள் நிறைவேற்றி அப்படின்னு சொன்னா, இதுலயே நம்பிக்கை அடிபட்டு போச்சு. நம்முடைய தேவையை நிறைவேற்றணும் அல்லாஹ் இல்ல இந்த சலாத்தனாரியா தான். ஒரு கால் இந்த சலாத்தனாரியாவுக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் சக்தி இருந்து அந்த சலாத்தனாரியாவினால் தேவை நிறைவேறும் என்று இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லித்தராம மறைச்சிட்டு போயிட்டாங்க. நவுதுபில்லா, இப்படி ஒரு அற்புதமான காரியம் இருக்குது, தேவைகள் நிறைவேறதுக்காண்டி இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த வழியை ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லாம மறைச்சிட்டு போயிட்டாங்க. நவுதுபில்லா, அப்படிதான் அர்த்தம். அதுக்கு நிச்சயமா சலாத்தனாரியா ஓதுவதால் தேவைகள் நிறைவேறும் என்றிருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஓதுங்க தேவைகள் நிறைவேறும் சொல்லி. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல? சலாத்தனாரியாங்கிற சலவாத்தி ஹதீஸ்கள் கிடையாது, அது ஒரு பிதாத்தான சலவாத்தாச்சு. அதுவும் இந்த சலவாத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் ஓதுனா சவாப்பு கிடைக்காது. எத்தனை தடவை ஓதணும்? 4444 தடவை ஓதணும். அப்பதானே சோம்பேறித்தனப்பட நீங்க ஓத மாட்டீங்க. சாதாரண மாப்பிள்ள மனைவியுடைய முடிய பிடிச்சி ஓதுற துவாவுக்கு அஜரத்தை கூப்பிடுற நாம 4444 தடவை ஓதுவோமா? என்ன பண்ணுவோம்? லெபமார்களை கூப்பிடுவோம். லெபமார்களை கூப்பிட்டு நீங்க ஓதுங்க, நான் காசு தர்றேன். அப்ப எதனால உருவாக்கப்பட்டு சரிதா இது? ஆகவே சலாத்து நாரியா என்பது முழுக்க முழுக்க பிதாத்தான செலவாத்து. இது ஏதோ ஷம்சுதீன் காசிமுடைய கருத்தோ என்னுடைய சொந்த கருத்தோ அல்ல. இன்னைக்கு அகில இந்திய ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசாவும் இந்தியாவினுடைய தாய் மதரசாவுமான தாராளம் தேவபந்து மதரசால பத்தவா கொடுத்துருக்காங்க சலாத்து நாரியா ஒதுறது பிதாத்து அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. அதனால சலாத்து நாரியா ஓதனா தேவைகள் நிறைவேறுது அப்படின்னு சொன்னா இது ஆதாரமா எடுக்க முடியாது. ஷைத்தான் நிறைவேற மாதிரி காட்டுவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் பெருமானாசா எவ்வளவோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான துவாக்கள் இருக்குதுங்க. கந்திஷ்டிக்கு ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. நோய் வந்தால் அந்த துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் அடித்தால் காய்ச்சலுக்கு என்ன துவா ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்துருக்காங்க. அந்த சுன்னத்தான துவாக்களை ஓதினால் நன்மை கிடைக்குமா, காரியம் நிறைவேறுமா? பிதத்தான துவா ஓதினால் காரியம் நிறைவேறுமா? கபர்களை ஜியாரத் செய்யும் பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான்.